ஒரு ஊர்ல கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் கணவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவரை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க மனைவி. கணவரை பரிசோதித்து பார்த்த டாக்டர் அதுக்கப்புறமா மனைவிக்கு சில அறிவுரைகளை வழங்கினாங்க. டெய்லி காலையில மறக்காம சாப்பிட வைங்க. அவரை எப்போதுமே மகிழ்ச்சியா சந்தோஷமான மனநிலையில வச்சுக்கோங்க. அவருக்கு பிடிச்சதா சுவையா சமைச்சு கொடுங்க. உங்க பிரச்சனைய அவர்கிட்ட கொட்டி அவரை டென்ஷன் ஆக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் டிவி பார்க்காதீங்க, ஃபேஸ்புக் பார்க்காதீங்க, வாட்ஸ்அப்பை குறைச்சிக்கோங்க. நகை நட்டுன்னு கேட்டு நச்சரிக்காதீங்க. அவரை ஃப்ரீயா இருக்க விடுங்க. இதே மாதிரி ஒரே ஒரு வருஷம் இருந்தா உங்க வீட்டுக்காரர் நல்லாயிருவாரு, கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே மனைவி ஓகே டாக்டர், நாங்க வரோம்னு சொன்னாங்க. வழியில வரும்போது கணவர் மனைவி கிட்ட கேட்டாங்க, ஆமா டாக்டர் உன்னை தனியா கூப்பிட்டு ஏதோ சொன்னாரு, என்ன சொன்னார்னு கேட்டாங்க. அதுவா, நீங்க பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இதே போன்ற மேலும் சிறுகதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.